ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதுமாரி யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வந்து ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஏ டு இசட் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ஒரு ரெண்டு நியூஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ரெண்டு நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கான யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு லோன் அந்தமாரி இஎம்ஐ பே பண்ணி ரீபேமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கான நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவமனை மற்றும் அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ், ஸோ இந்தமாரி சென்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க. ஹாஸ்பிட்டல் பில்ஸாக இருக்கட்டும், ஸோ எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஃபீஸாக இருக்கட்டும், ஸோ இந்தமாரி பில் பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே லிமிட் வந்து 90,000 ஒரு 100,000 ரூபாய்க்குள்ளே அதுக்கான லிமிட் இருந்தது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் யூபிஐடி யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிமிட்டை வந்து தான் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது 100,000 ரூபாயில் இருந்து இப்போதுக்கான லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 lakhs வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும்தான். ஸோ நார்மலாக மற்ற பேமெண்ட்டுக்கெலாம் நீங்கள் ஷாப்புக்கெலாம் பே பண்ணுறாங்க, அதுக்கான லிமிட் வந்து பேங்க்கில் என்ன செட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேமெண்ட்டுக்கான லிமிட்டு மட்டும்தான் அதில் வரும். ஸோ மற்றபடி இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லிமிட் வந்து 5 lakhs வரைக்குமே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய யூபிஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதுமாதிரி ரீபேமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த லோன் இஎம்ஐ, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பேமெண்ட், டெபிட் கார்டு பேமெண்ட், ஸோ இந்தமாரி ஸோ பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான லிமிட் வந்து 15,000, அதாவது 15,000 தான் லிமிட் செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த லிமிட்டையும் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 lakh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேட் வந்து நீங்கள் எஜுகேஷனுக்கு அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா 5 lakhs வரைக்குமே உங்களை யூபிஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் டைமில் நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி லோன் ரீபேமெண்ட்டுக்கு, அதேமாரி கிரெடிட் கார்டு பேமெண்ட், டெபிட் கார்டு பேமெண்ட், ஸோ இந்தமாரி லோன் ரீபேமெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1 lakh வரைக்குமே லிமிட்டை வந்து லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த நியூஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தமேட்டு இந்த நியூஸ் வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.